மத்திய அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகள் கடுமையான கண்டனத்திற்கும் ஆட்சேபனத்திற்கும் உரியதாக இருக்கிறது. டிஎன்பிசி, பாலிடெக்னிக் போன்ற தொடர்பான விஷயங்களில் கூட தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய முறையிலே சில நடவடிக்கை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல அரசியல் கட்சி தலைவர்களும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே இப்போது ரிசர்வ் வங்கியிலே ஒரு கடுமையான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. 623 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இப்போது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இருப்பது 623 அல்ல, ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன, அவளையும் அவர்கள் நிறைவேற்ற பண்ண வேண்டும். ஆனால் அதிலே இப்போது அவர்கள் நிறைவேற்ற முன் வந்திருப்பது 623 தான். அதில் சென்னை ரீஜனல் ஆஃபீஸுக்கு அவர்கள் கொடுத்திருப்பது 15 இடங்கள் தான். இந்தியாவினுடைய 4 முக்கியமான மெட்ரோ நகரங்களில், பெருநகரங்களில் ஒன்று சென்னை, இதற்கு 15 தான். மும்பையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 264 பணியிடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பாரபட்சம், ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை என்பது ரிசர்வ் வங்கியிலே இப்போது சென்னை ரீஜனல் ஆஃபீஸை பொறுத்தவரையில் பின்பற்றப்படுகிறது. அதை எதிர்த்து இங்கிருக்கிற அசோசியேஷன் எங்களுடைய பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும், எங்களுக்கு இதை வஞ்சிக்கக்கூடாது என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் மிக நியாயமானது. மத்திய அரசாங்கமும் இது போன்ற பாரபட்சங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இது போன்ற மாற்றாந்தை மனப்பான்மை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்தந்த தேசிய இனம் இருக்கிறது, அந்தந்த தேசிய இனத்திற்கு அபிலாசிகள் இருக்கிறது, அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அவற்றை ஒரு சம மனோநிலையில் அவர்கள் அணுக வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இல்லாவிட்டால் அது பிரச்சனையை உண்டாகும். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்க இயக்கமும் காலி பணியிடங்களை மத்திய அரசு அலுவலகத்திலே, பொதுத்துறை நிறுவனங்களிலே, மாநில அரசு அலுவலகங்களிலே நிரப்ப வேண்டும். அதுதான் இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர, அதே மாதிரி பிற்பட்ட ஆழ்த்தப்பட்ட அவர்களுக்குள்ள உரிமையாக இருக்கும். அதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ கிளாஸ் 4, நான் கிளாஸ் 3 உங்களுக்கு சொன்னேன், கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்கிறார்கள். கிளாஸ் 4 பொறுத்தவரையில் ரிசர்வ் வங்கி சென்னை ரீஜனல் ஆஃபீஸுக்கு வெறும் 10 தான் கொடுத்துருக்கிறார்கள். ஏராளமான வேகன்சி இருக்கிறது. இப்போது கூட 18 பேர் ஓய்வு பெற்று அல்லது ப்ரொமோஷன் ஆகி போயிருக்கிறார்கள், ஆனால் வருவது 10 தான். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலே ரிசர்வ் வங்கி தன்னுடைய பாரபட்சமான அணுகுமுறையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி போராடுகிறார்கள். சிஐடி சார்பிலே நாங்கள் அதை முழு மனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆக மத்திய அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும், ரிசர்வ் வங்கி தலையிட வேண்டும். அவர்கள் கூடி பேசி முடிவெடுப்பார்கள், அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி முடிவெடுப்பதற்காக அந்த தேர்தல் இலைக்காகத்தான் காத்திருக்கிறது. இலை வந்து மீதி எல்லாம் நாங்கள் பேசி சொல்லுவோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் தொழிற்சங்கம் தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எது வேணா பண்ணுவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை, ரிசர்வ் பேங்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த மட்டும் நிறைய சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தோழர் ஏஎஸ் வச்சுக்கிட்டு நான் சொல்ல விரும்பல, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வீரம் இருக்கா இல்லையான்னு, கொஞ்சம் வந்துருக்கு தான் நினைக்கிறேன். அன்பு தலைவர் தோழர் கோவிந்தசாமி அவர்களே, உரையாற்றி வாழ்த்து தெரிவித்திருக்க தலைமை தோழர் பாபு அவர்களே, சகோதர சங்கத்தினுடைய தலைவர் ஜான்சன் அவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, இந்த வாயிலில் இப்படி ஒரு பிரச்சனைக்காக நாம் போராட நேர்ந்திருப்பது இந்தியாவுக்கு ஏதோ நேர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இல்லாவிட்டால் இந்த வாயிலில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்காது. வேகன்சி பற்றி சொல்லியர்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய இதயத்தில் கொஞ்சம் வேகன்சி வேண்டும். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் எந்த திணிப்பும் எந்த தேசிய இனத்திற்கு எதிராகவும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு இனிப்பாக இருந்தால் கூட நீங்கள் திணித்தால் துப்பிவிடும். எந்த திணிப்பையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எந்த ஜீவராசியும் ஏற்றுக்கொள்ளாது. மனிதன் என்ன, அப்படிப்பட்ட திணிப்புகள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். தமிழகத்திலே வெடிக்கிற பல்வேறு போராட்டங்கள், நம்முடைய சில நியாயமான அபிலாசைகள் மறுக்கப்படுகிற போது, மீறப்படுகிற போது எழுகிற போராட்டங்கள் தான். சென்னை கடற்கரை ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை, 15 நீடித்த ஒரு போராட்டத்தை சாதாரண பிரச்சனைக்கு அவர்களும் மாட்டை வைத்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் மாட்டுக்காகத்தான் நடந்தது. இந்த என்ன நியாயம் என்ன அநியாயம் என்பதல்ல முக்கியம்,
எந்த பாரபட்சமும் கூடாது. மாற்றாந்தாய் மனப்பான்மை, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது போன்ற ஏற்பாடுகள் எங்கு வந்தாலும் அது எதிர்ப்புக்கு ஆளாகும். இப்போதும் இங்கே உங்களுடைய பணியிடங்கள் 15 தான் இந்த ரீஜனல் ஆபீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்க இருக்கிற வேகன்சிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. வேறு இடங்களிலே கொடுத்து நமக்கு பெரிய இடங்களில் பேசி இதை முடிவுக்கு கொண்டு வருவதாக வேற வாக்களித்திருக்கிறார். அவருக்கு முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று போராட்டத்துக்கு ஒத்துமை தந்த பாபு அவர்களையும் ஜான்சன் அவர்களையும் மற்றும் நமது முக்கியமே நீங்க தான், நம்ம வெற்றிக்கு காரணம் நீங்க தான். நாங்கள் ஒன்றுமே எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறுவோம் நிச்சயம். அந்த ஒற்றுமையை தான் பார்க்கணும் நம்ம. இதே மாதிரி வருங்காலத்துல நிறைய போராட்டங்கள் வரும். நீங்க எல்லா போராட்டத்தையும் கலந்திருந்து இதை வெற்றி பெற செய்து அடுத்த வருஷம் நீங்களே எதிர்பார்ப்பீங்க நம்ம செஞ்ச போராட்டத்துக்கு பதில். அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொண்டாடுவோம் நிச்சயம். அது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆகவே இங்கு வந்திருந்த அனைவருக்கும் ரிசர்வ் வங்கி எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.